பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு ஐநா பொதுச்சபை அமர்வில் உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன. ஐநா பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கை பல வளரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் உதவியாக உள்ளதாக பாராட்டினார். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் நிலையான வளர்ச்சி இலக்குகளின் வெற்றியில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக சுட்டிக்காட்டினார். வரலாற்றில் மிகப்பெரிய இளைய தலைமுறையின் தாயகமாக இந்தியா விளங்குவதாக குட்ரஸ் பாராட்டு தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ வரவேற்றார். இது தவிர பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான், கயானா வெளியுறவு அமைச்சர் ஹக் ஹில்டன், போர்ச்சுக்கல் பிரதமர் ஆண்டோனியோ கோஸ்டா, பூட்டான் வெளியுறவு அமைச்சர் லயோன்போ டண்டி டோர்ஜி உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்தனா்.